ஒரு நடிகர் நடிகரா கூத்தாடினு நீங்க சொல்லிட முடியாது சூர்யாவை. ஒரு நடிகர் அடிக்கிறானே துணிச்சலா ஒருத்தர் சொல்றாரு, இதுக்கு பேர் என்ன? ரவுடிசம். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன்றவர்கள், நீங்க படித்தவர், மருத்துவருக்கு படித்தவர், உங்கள் தந்தை படித்தவர், நீங்க இளைஞர்களை நல்ல விதமா வழி நடத்துவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் எதை தட்டி எழுப்பியிருக்கிறீர்கள்? விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். ரஜினி, கமல், விஜய், அஜித் மாதிரி உள்ளவங்க இதெல்லாம் ஏத்து போராடுங்க, இல்லைன்னா உங்களுடைய கேரக்டர்கள் கூட அந்தோணி, மிக்கேலு, கணபதினு வைக்காதீங்க. ஒரு சூர்யா நான் குறைஞ்சவரா? அவங்க அப்பா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், இதை வச்சுதான் அவர் சம்பாதிக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ரொம்ப கேள்வி கேட்கறவங்க, எத்தனை பேர் படிக்க வைக்கிறீங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க, எத்தனை குடும்பத்துக்கு உதவியா இருந்திருக்கீங்க, அதை மட்டும் எங்களுக்கு புள்ளி வரும் பட்டியலிட்டு போட்டு சொல்லுங்க. ஆனா சூர்யா செய்தது என்னால பட்டியலிட்டு சொல்ல முடியும். சினிமாக்குள்ள வந்து சினிமாவை பற்றி நீங்க விமர்சனம் பண்ணி சினிமாவை வச்சு போராட்டம் நடத்துறதுக்கு யாருமே உங்களுக்கு ஓட்டம் போடுறது கிடையாது, யாருமே அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது கிடையாது. நண்பர்களே, சமீப காலமாக நமது நடிகர் சூர்யா அவர்களுடைய நடிப்பில் ஜெய் பீம் என்ற படம் வெளிவந்து பலருடைய அமோக ஆதரவை பெற்ற படம், எல்லா சமூக மக்களின் ஆதரவையும் அரவணைப்பையும் நல்ல விமர்சனத்தையும் பெற்ற படம். நமது நண்பர் சூர்யா அவர்கள் ஒரு நல்ல படத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல், இந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல், தான் சம்பாதிக்கின்ற பணத்தில் 1 கோடி ரூபாயை முதலமைச்சர் அவர்களிடம் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் கொடுத்தவர். ஆகவே நடிகர்களுக்கு என்றால் தான் உண்டு, தான் வேலை உண்டு, குடும்பம் உண்டு என்று இல்லாமல் நல்ல சமூக அக்கறையோடு பேசக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர் சூர்யா அவர்கள். சினிமா என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும், சினிமாவில் ஒரு பெயர் வைக்க முடியும், ஒரு யார எந்த ஒரு பெயரை வச்சாலும் ஏதாவது ஒரு மதத்தை புண்படுத்துறது போல தான் இருக்கும். அவங்களுக்கு கேரக்டர்கள், கேரக்டர் வேறு எப்படி வைக்க முடியும்? அது கேரக்டராக இருந்தாலும் சரி, அந்த படத்தினுடைய கதை அம்சமாக இருந்தாலும் சரி, கற்பனை இது. இந்த கற்பனை தொழிற்சாலையில் சினிமா ஏற்கனவே ரொம்ப வீழ்ந்து போயிருக்கிறது. சினிமா என்பது ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான அம்சம், அது இன்று வீழ்ந்து போய் கிடக்கின்ற இந்த சூழலில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன்றவர்கள் சினிமாவை ஊக்கப்படுத்த வேண்டும், சினிமாவை தட்டி கொடுத்து அவர்களுக்கு என்கரேஜ் பண்ண வேண்டும். தவறு செய்தால், யார் தவறு செய்தாலும் அவங்க கேட்கட்டும். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுடைய பிரச்சனை என்ன? எத்தனை பிரச்சனைகள் இருக்குது? கிட்டத்தட்ட 65% இளைஞர்களுடைய வேலைகள் இல்லாமல், அதாவது படித்த என்ஜினியரிங் இளைஞர்கள், இப்போ செயின் ஸ்மாக்கி ஸ்மாக்கிங்கில் பிடிப்பட்டவர்கள், நாங்கள்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, படித்த இளைஞர்களுக்கு நல்ல கல்வி இல்லை, அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு ஆரோக்கியமான சூழல் இல்லை. நீங்கள் கல்விக்கு உதவி பண்ணலாம், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உதவி செய்யலாம். விவசாய பிரச்சனைகள், விவசாயம் இன்று இளைஞர்களுக்கு நல்ல விவசாயத்தை பற்றி அறிவுரை சொல்லலாம், அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். இளைஞர்களுக்கு எவ்வளோ விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் படித்தவர், மருத்துவருக்கு படித்தவர், உங்கள் தந்தை படித்தவர், நீங்கள் இளைஞர்களை நல்ல விதமாக வழி நடத்துவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் எதை தட்டி எழுப்பியிருக்கிறீர்கள்? விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். ஆகவே திரு அன்புமணி ராமதாஸ் பெரியவங்க, படித்தவங்க, நாங்கள்லாம் ஒரு சாதாரண ஆட்கள் தான். ஆனால் இளைஞர்களை நீங்கள் கவனம் செலுத்துங்க. இளைஞர்கள் வந்து இவ்வளவு பேர் ஒரு செயின் திருட்டு, வழிப்பறி கொள்ளையிலலாம் என்ஜினியர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் அப்படி தள்ளப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான தலைமை போஸ்டிங்கில் இருக்கிறீங்க. அது உங்களுடைய சமூகத்தில் இருந்தாலும் சரி, எல்லா சமூகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் தட்டி எழுப்புகிற ஒரு இடத்துல இருக்கிறீங்க, முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு படத்தில் எதெல்லாம் பின்பக்கத்தில் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டோம், அங்கே பார்த்துட்டோம், புண்படுத்து, யாரை புண்படுத்திருக்க? யாரையும் புண்படுத்தலை, நீங்களாக அரசியல் தலைவர்கள் அதை தூண்டி விட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்னை போன்ற ஒரு நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து இளைஞர்களுக்கு வேற படிப்புக்கு, அவர்களுடைய தொழில் வாய்ப்புக்கு, வேலை வாய்ப்புக்கு, அதே போல் விவசாயிகளுக்கு நீங்கள் தயவு செய்து நல்ல விதமாக குரல் கொடுத்து வளர்ச்சிக்கு நீங்கள் குரல் கொடுங்கள். சினிமா என்பது அது ஒரு சின்ன ஒரு துக்கடா சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு துறை. அந்த துறையில் அடிக்கடி நீங்கள் இது பண்ணி அந்த துறையை பற்றி, சிகரெட் குடிக்கிறதை பற்றியோ, மது அருந்ததை பற்றியோ நீங்கள் ஏதாவது சொல்கிறத உங்கள் சமூகத்துக்கு சொல்லுங்கள். அந்த இளைஞர்களை திருத்தக்கு நிறைய நடவடிக்கை எடுங்க. உங்களை பாராட்டுறோம், ஒரு கேம்ப் போடுங்க, ஒரு விழிப்புணர்வு மாநாடு நடத்துங்க. உங்களை கைவிட்டி நாங்கள் எல்லாரும் உங்கள் பின்னாலே வந்துடுவோம். அதை விட்டுட்டு சூர்யா பின்னால் அந்த ஜாதி இது பண்ணார், அந்த ஜாதி மக்கள் வருவாங்க, இந்த ஜாதி மக்கள் வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க போராடுவாங்க. தயவு செய்து போராட்டங்கள்லாம் வேண்டாங்க.
போராட்டங்கள் எதுக்கு? நல்ல விஷயத்துக்கு சொல்லுங்க. இளைஞர்கள் உங்க பின்னால் அணில் திருவிழாவர்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நடுநிலைவாதிகள் உங்க கூட கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கப்பட்டோம். நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு சூர்யா அவர்களுக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த மாதிரி எல்லாம் ரவுடிசம் சார் இதுக்கு பேரு. ஒரு நடிகர் அடிக்கிறானே துணிச்சலா ஒருத்தர் சொல்றானே, இதுக்கு பேர் என் என்ன? ரவுடிசம். ரவுடித்தனத்தை அவங்களே என்கரேஜ் பண்றாங்களா? நாளைக்கு இவரை ஒருத்தர் அவரை அடிச்சா ஒரு லட்சம்பா, அவர் தலையை வெட்டி தந்தா உங்களுக்கு 5 லட்சம் பாங்க, இதுக்கு பேர் என்ன? என்ன அரசியலுக்கு போயிட்டு இருக்கோம்? ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் ஜனநாயகமா உரிமை இருக்கு, பேச்சு உரிமை, எழுத்து உரிமை, எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க போல தலையெடுப்பணி சொன்ன உடனே, அடிப்பணி சொன்னாலே உடனே அவங்க மேல வழக்கு பதிவு, அரசு தானாக வழக்கு பதிவு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். என்ன ஒரு பழக்க வழக்கங்கள்? ரவுடிசம், தியேட்டர்கள்லாம் எரிப்போம், தியேட்டர்களை தியேட்டர்களை படம் வெளியிட மாட்டோம். யார் இவங்க? தியேட்டர் உரிமையாளர்கள். இவங்க படம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தியேட்டர் உரிமையாளர் பாவம் கஷ்டப்பட்டு ஒரு தியேட்டர் நடத்திட்டு இருந்தா, திரையரங்குகளில் படத்தை வெளியிட மாட்டோம், திரையரங்குகளை கொளுத்துவோம், என்ன இது? இதுக்கு பேர் என்ன? அரசியல் தான். நம்மளை யாரும் இதை செய்திட முடியாது, யாரும் தட்டி கேட்க முடியாது. குரல் கொடுக்கணும். இன்னும் அதிகமாக குரல் கொடுத்தாதான் இவங்கெல்லாம் பயந்து ஒதுங்குவாங்க, புறக்கணிக்கப்பட வேண்டும். நான் இது அவர் யாருமே வெறுப்பில் சொல்லலை. நான் ஒரு பொதுநலவாதி, பொதுநலமான நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்கேன். இப்போ கூட ஒரு கல்வி ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கேன். நான் பொதுநல அக்கறை உள்ளவனுங்கிற மேலே சொல்கிறேன். இந்த மாதிரி வெறுப்பு ஏற்படுத்துவது, மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஜாதிக்கு ஜாதி, இளைஞர்களுக்குள்ள வெறுப்பு ஏற்படுத்துவது, கோபத்தை தூண்டுவதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுங்கிறது தான். கண்டிப்பாக எவ்வளோ பெரிய படித்தவங்க நீங்கள், உங்களுக்கு தெரியாதா இளைஞர்களை திரும்ப திரும்ப திசை தூண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது? கல்விக்கு தூண்டி விடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஒரு நாடு முன்னுக்கு வரணும்னா மாணவர்கள், இளைஞர்கள், இளைஞர்கள் நீங்கள் இளைஞரணி தலைவராக இருந்தவர், நீங்கள் இளைஞர்களை குறி வச்சு அவங்கள படிப்புக்கு, அவங்களுடைய கல்விக்கு, அவங்களுடைய தொழிலுக்கு, தொழில் ஒரு லைசன்ஸ் வாங்க முடியுதா? எந்த இடத்துல ஒரு இளைஞர் தொழில் தொடங்கி ஒரு லைசன்ஸ் ஈஸியாக வாங்கிட்டு பார்ப்போம்? அவ்வளோ சிரமப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு லைசன்ஸ் வாங்கக்கு தொழில் தொடங்க எளிமைப்படுத்தி அந்த மாவட்டங்களில் தான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அந்த மாவட்ட இளைஞர்களுக்காக அவர் போராடலாம், குரல் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணி சண்டை போட்டு அந்த இளைஞர்களுக்கு, அதாவது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டா என்ன ஆகும்? அவங்க குடும்பம் என்ன ஆகும்? அவங்களுடைய கல்வி கனவு, அவங்க வீட்டு கனவு, அவங்க பேரண்ட்ஸுடைய கனவுகள் என்ன ஆகும்? ஆகவே யாரையும் தூண்டி விடுறது ஈஸி, தூண்டி விடக்கூடாது. சார், சினிமாக்காரங்களுக்கு ஜாதி இல்லை சார். சினிமா பண்ணக்கூடியவங்ககிட்ட ஜாதியும் இல்லை, பிரிவினையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அந்தோணினி ஒரு பேர் வச்சிருக்காங்க, கணபதினி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்தோணினி பேர் வச்சா கிறிஸ்டின்காரங்க எங்கள் பேரை புண்படுத்திட்டாங்க, கணபதினி பேர் வச்சா இஸ்லாம் வந்து இது இந்து மதத்தவங்க எங்களை புண்படுத்திட்டாங்க, காதர்னி பேர் வச்சா இஸ்லாம் மதத்தை புண்படுத்திட்டாங்கன்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் எப்படி சார் பேர் வைக்கிறது? நான் இப்பொழுது இண்டஸ்ட்ரியலுக்கு சொல்கிறேன், ரஜினி, கமல், விஜய், அஜித் மாதிரி உள்ளவங்க இதெல்லாம் எடுத்து போராடுங்க. இல்லைன்னா உங்களுடைய கேரக்டர்கள் கூட அந்தோணி, மிக்கேல், கணபதினு வைக்காதீங்க. கதாநாயகனுக்கு பேர் ஏபிசிடின்னு வைங்க, அப்போ தான் பிரச்சனை வராது. வில்லனுக்கு ஒய், சும்மா இருக்க ஒரு நிமிஷம் இருக்கா, வில்லனுக்கு பேர் ஒய்னு வைங்க, கதாநாயகி பேர் எக்ஸ்னு வச்சுருங்க. எக்ஸ் அங்கே வெளிநாட்டில் இருக்காங்க, ஒய்யை இருப்பாங்க, வில்ல வந்து டவுளியும் வருவார், இப்படி பேர் வைங்க. இனி ஏன்னா கதை கேரக்டர் பேர் வச்சிங்களா, யார் வேணாலும் கிறிஸ்தவம் பேசுவார் சண்டை போடுவாங்க, இஸ்லாம் மதத்தில் சண்டைக்கு வரும், எந்த பேர் வச்சாலும் சண்டை வரும், எந்த பேர் வைக்கிறது? அப்போ வந்து நீங்கள் இனி வந்து படத்தினுடைய கேரக்டர் பேர் ஏபிசிடி ஒய் எக்ஸ் எப்படி ஏதாவது பேர் வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும்னு நான் சொல்கிறேன். நாளைக்கு இவங்களுக்கும் வரும், சூப்பர் ஸ்டாருக்கும் இதே மாதிரி வரும். சூப்பர் ஸ்டாருக்கு வந்தால் ஒன்று, கமலுக்கு வந்தால் ஒன்று, விஜய்க்கு வந்தால் ஒன்றுங்கிறது இல்லை. தயவுசெய்து யாருக்காவது ஒரு ஒரு முக்கியமான விஷயங்கள், இப்படி ஏதாவது தவறுகள் நடக்கும்போது, அநீதி நடக்கும்போது எல்லாரும் தட்டி கேளுங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். என்ன என்ன செய்துடுவாங்க? என்னத்தை வாழ்ந்துட்டு போயிட போகிறோம்? சேர்த்து சேர்த்து வச்சு என்னத்தை பாவங்களை சேர்த்து வச்சுட்டு போக வேண்டாங்க. யாருனாலும் சரி, மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லலைன்னா நாளைக்கு அராஜகமும் வன்முறையும் தான் தலை தூக்கி நிற்குமே தவிர, நாம வந்து எல்லாருக்கும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக ரஜினியாக இருந்தாலும் சரி, அது விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, அஜித் அவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அவருக்கு அக்கறை, அவங்களுக்கு கடமை இருக்கு, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ சூர்யாவுக்கு தானே நான் நல்ல சந்தோஷமா வீட்டில் போய் சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது. சூர்யா தானே மாட்டினான், சரி விஜய் அவர் தானே மாட்டினார், அஜித் தானே மாட்டினார், இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு இது ஜனநாயக நாடு, தர்மத்தை போதித்த நாடு. ஒரு நல்ல நல்ல படைப்புகள் வரும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாம தான் எல்லாருமே அவங்களுக்கு தாங்கி நிற்கணும். இளைஞர்கள், மாணவர்கள்லாம் அவங்க கூட இருக்கணுங்கிறது என்னுடைய உண்மையான தாழ்மையான கருத்து. இன்னும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சார், சினிமாக்காரங்க வேணால் கருத்துக்கள் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, கண்டிப்பாக அவங்களுக்குள்ள சினிமாக்காரங்கள் மென்மையானவர்கள், அவங்களுக்குள்ள இந்த ஜாதிய வேறுபாடுகள் அதை வேறுபடுத்தி பார்த்து அது மூலமாக சுகம் காணணுங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்கு தெரிஞ்சு சினிமாக்காரங்கிட்ட இல்லை. நான் பழகி பார்த்தது வர எல்லா நடிகரும் அவங்க பேரை சொல்கிறது கூட பயப்படுவாங்க, அவங்க மதத்தை சொல்கிறது கூட பயப்படுவாங்க, நிறையவர்கிட்ட நான் பழகியிருக்கேன். ஆகவே ஒரு மதத்தை வச்சோ ஒரு ஜாதியை வச்சோ நடிகர்கள் வந்து ஒரு ஆதாயம் தேடுவார்கள் என்பதை நான் கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களே பெரும் கோடி சொல்கிறேங்க சார். ஒரு சூர்யா நான் குறைஞ்சவரா, அவங்க அப்பா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், இதை வச்சு தான் அவர் சம்பாதிக்கணுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஒரு சீப்பு இது பண்ணி அது மூலமாக படத்தை ஓட வச்சு பண்ண வேண்டிய அவசியம் சூர்யாவுக்கு கிடையாது.
அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எத்தனை பேரை படிக்க வச்சுட்டுருக்காரு? நீங்கள் எத்தனை பேரை படிக்க வைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ரொம்ப கேள்வி கேட்குறவங்க எத்தனை பேரை படிக்க வைக்கிறீங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க, எத்தனை குடும்பத்துக்கு உதவியாக இருந்திருக்கீங்க, அதை மட்டும் எங்களுக்கு புள்ளி வரும் பட்டியலிட்டு போட்டுச்சு. ஆனால் சூர்யா செய்தது என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். ஒரு நடிகர் நடிகராக கூத்தாடினு நீங்கள் சொல்லிட முடியாது சூர்யாவை. ஸோ ரொம்ப சமூக அக்குறையோட செயல்பட்டு இருக்காரு. நான் உண்மையிலே சூர்யா கிட்ட ஒரு பெரிய பழக்கவழக்கங்கள் கூட கிடையாது. ஆனால் நடுநிலைமையாக யார் இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்க கூட நிற்கணும், துணைக்கு நிற்கணுங்கிறது என்னுடைய. திரும்பவும் சொல்கிற மக்களுக்குள்ளேயோ சினிமாக்காரங்க கலைஞர்களுக்குள்ளேயோ எந்த பிரச்சனையும் கிடையாது. என்றைக்குமே இந்த பிரச்சனையை தூண்டி விடுறதோ, இந்த பிரச்சனை மூலமாக போராட்டம் நடத்துகிறதோ, இந்த பிரச்சனை மூலமாக ஏதாவது பிரச்சனையை சொல்லி இளைஞர்களை திசை திருப்புறதோ அரசியல்வாதிகள் கையில் தான் இருக்குது. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், அரசியல்வாதிகள் நல்ல வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லுங்கள். சிகரெட்டு பிடிக்காமல் இருக்குது மாநாடு நடத்துங்க, மதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்காக போராடுங்க, இளைஞர்கள் தொழில் தொடங்குறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது அதுக்கு சரி பண்ணுங்க, தாது மணல்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது அதற்காக போராடுங்க, விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுங்க. உங்களுடைய வேலைகள்லாம் அதுதான். சினிமாக்குள்ளே வந்து சினிமாவை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணி சினிமாவை வச்சு போராட்டம் நடத்துறதுக்கு யாருமே உங்களுக்கு ஓட்டம் போடுறது கிடையாது, யாருமே அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும் கிடையாது. இது என்னுடைய வேண்டுகோளாக சொல்லி முடிச்சுக்கிட்டேன்.